பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம வியாபாரம் ஓஹோன்னு நடக்குது. ஓஹோ, உங்க வியாபாரம் எப்படி? என் வியாபாரத்துக்கு அடிப்படையே தகிரீம் தான். அது ஒண்ணு இருந்துட்டா எதை வேணும்னாலும் போட்டு புரட்டலாம். இப்ப எதை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கீங்க? திரைகடல ஓடியும் திரவின் தேடுன்னு சொல்லுவாங்க, அது போல என் வியாபாரம் கடலை தாண்டி தான் நடந்துட்டு இருக்கு. பெரிய வியாபாரம் தான், சாப்பிடுங்க. அருள், என்னடா கத்தியோட விளையாட்டு? சம்பந்தி, அவர் கத்தியோட விளையாடல, அவரோட வீரத்தை காட்டல. சம்பந்தி, ஏது இந்த கத்தி எல்லாம்? அப்பா, பீமாப்பூர் மகாராஜா உபயோகிச்ச கத்திகள் வாங்கலாம். சீப்பா விலைக்கு வந்தது, மாமா வாங்கி போட்டாரு. ஹலோ மாமா, எப்ப வந்தீங்க? நான் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. நீ சௌக்கியமா இருக்கியா? வெரி மச். அப்பா, கேபிள் பிரதர்ஸ் கிட்ட இருந்து போன் வருது. நான் ஆர்டர் கொடுத்த நெக்லஸ் செட் ரெடி இருக்கா? செட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு பணத்தை கேஷா வாங்கிட்டு போயிடுங்க. எங்க அப்பா கிட்ட பிளாக் பண்ணி தான் இருந்துச்சு. என்ன பாட்டு? என்னம்மா இது, பணத்தை பத்தி பேசினா கருப்பு வெள்ளை சேப்பனு கலரை பத்தி பேசுறீங்க? நீங்க தரப்பா சொன்னீங்க எங்கிட்ட ஒயிட்டே கிடையாது, பிளாக் தான். ஐயோ, திருப்பி திருப்பி பிளாக் பிளாக் பிளாக். எனக்கு விரோதிகள் வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கு. சரி விடுங்க, நமக்குள்ளதான பேசிக்கிறான். ஏன் சம்பந்தி, பிளாக் எவ்வளவு? சம்பந்தி, ஏன் வயிற்று கொட்டிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாமா கிட்ட ஒரு 32 லட்சம் தேவை. நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? சாப்பாடு எப்படி இல்ல மாமா? அந்த பிளாக்க பத்தி ஒரு முடிவுக்கு வந்து பெரிய முக்கியமான விஷயம். ஆளோடு பாப்பேன். சாப்பாடு எப்படிமா? ஐயா, உச்சி வெயில் ஆயிருச்சுங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஒரு 5 நிமிஷத்துல சாப்பாட்டை முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. சரிங்க ஐயா, ரொம்ப தாகமா இருக்கு. 1 ரூபாய் தண்ணி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். தயவு செய்து. சரி சரி, போயிட்டு வா. ஏய், இங்க வா, இந்த கோட்டை கொஞ்சம் சரி பண்ணு. சாப்பாட்டை எடுத்து குப்பை தொட்டியில போட்டி புதுசா பரமா தட்டு பாத்திரம் எல்லாத்தையும்
வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாகவோ அவன் செத்ததுக்கு நாங்க தான் காரணம் கோர்ட்ல சொல்லக்கூடாது. கோர்ட்ல என்ன, வேற யாருகிட்டயுமே நீ சொல்லக்கூடாது. ஐயா, என் மகனை அடிச்சு கொண்டுட்டு அதுக்கு கூலி 5000 ரூபாய் கொடுத்து பெத்த அப்பறையே போய் சொல்ல சொல்றீங்களே, இது கடவுளுக்கே அடுக்காத. இனிமே எப்படி செத்தவன் பொழைச்சு வர போறதில்ல, மரியாதையா இந்த பணத்தை வாங்கிட்டு பொழைக்கிற வழியப்பா. முடியாது, இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் உண்மையை சொல்லி உங்க கொடுமையை உங்க அநியாயத்தை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்தாம இருக்க போறதில்ல. மாறி மரியாதையா சொன்னா இவன் கேட்க மாட்டான். நம்ம முதலாளிங்களை ஏன் வீணா விரோதிச்சுக்கிற? இவங்களா முதலாளிங்க? இல்ல, கொலகாரங்க, கொலகாரங்க. என்ன சொன்ன? அடிங்க, நல்லா அடிங்க. முருகப்பா, நீ எங்களை காட்டி கொடுத்த உன்ன மாத்திரம் இல்ல, உங்க இனத்தையே அடிச்சிருவேன், பூண்டோட ஒழிச்சு கட்டிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியும் இல்ல? உன்ன செஞ்சே காட்டுவேன். முதலாளி, முதலாளி போய் இந்த கூண்டிலே தான் விட மாட்டாங்க. அந்த நிலைமை ஏற்பட்டா இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கிற தவிர வேற வழியே இல்லை. இன்ஸ்டால்மெண்ட்யா அப்பா? அப்படி ஏதாவது ஏற்படா நானும் நீங்களும் மரத்தோடு வாழவே முடியாது. அதுக்குத்தான் சொல்றேன், உங்க மாமனார் கருப்பு பணம் வச்சிருக்கிறா சொன்னையே, அவரை சரிப்படுத்தி ஒரு 15 லட்சம் ரூபாய் உன்னால வாங்க முடிஞ்சா நாம் இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். அவ்வளவு சுலபமா அவர்கிட்ட வாங்க முடியாதப்பா. இதுக்கு வேற வழிதான் தேடணும். என் பிரியமுள்ள மகனே குமரா, நீ என்னிடத்தில் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு போனதிலிருந்து நானும் உன் தாயும் வேதனையால் துடிக்கோ. 1 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ, 1 கோடி ரூபாய்க்கு குமரன் வாரிசா? யாரு? நம்ம குப்பத்து குமரனா? ஐயோ, சீக்கிரம் மேல படிங்கப்பா. என்னம்மா அப்ப கீழே படினா இப்ப மேல படின்ற கண்ட இடத்துல எழுதியிருக்கானா? 1 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ ஊர் ஊராக திரிய வேண்டிய தலையெழுத்து எதற்கு? நடந்ததை மறந்து விட்டு நீ உடனே வீடு திரும்பாவிட்டால் உன் பெற்றோரை நீ உயிருடன் பார்க்க முடியாது. ஜெகநாதன் வெள்ளிமலை எஸ்டேட். 1 கோடி ரூபாயா? என்ன நினைச்சு பார்க்கவே முடியலையே. உங்களால நினைச்சு பார்க்கவே முடியல, என்னால நம்பவே முடியலையே. அப்பா, அதான் போட்டோ போட்டு கீழே எழுதியிருக்கேன், இன்னும் என்னப்பா சந்தேகம்? மாமா, இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு ஒரு அழைப்பு அனுப்பிச்சிருக்கலாமே. அவன 1 கோடி ரூபாய் சைடு பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரை போய் அவ வேண்டிகள ஆள் அனுப்பிச்சு கார் அனுப்பிச்சு கூட்டு வர சொல்லுங்க. ஆள் இருக்கு மாமா, நானே போறேன். தேவையில்லைத்தா, நான் அவரை ஏற்கனவே கூப்பிட்டேன். நீ கூப்பிட்டியா? நீ கூப்பிடுற அளவுக்கு அந்த கோடீஸ்வரன் கிட்ட உனக்கு எப்படிமா பழக்கம்? அப்பா, கமலி உங்க மகளாச்சே, 1 கோடி ரூபாய் சும்மா விட்டுடுவாளா? அப்பா, அவரோட நேரமாச்சுப்பா. மாப்பிள, போங்க போங்க. சரி, அப்படியே 4-5 பத்திரிகை வாங்கிட்டு வர சொல்லுங்க. குமரன் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வேணும். ஆமா ஆமா தாத்தி, நீ போப்போ. வா கமலி. எதிர்பார்த்து இவங்க சம்பந்தி, இவன் என் மகன், அவருக்கு மருமகன். அடே, உறவை சொல்லி அவரை ஏன் குழப்பறீங்க? ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்துறேன், சுத்தி நின்னு அவர் காத்து வர வேணா வழியை கொடுக்க. வாங்க. நீ கும்பிடு. என்ன இப்படி பிரமிச்சு போய் நிக்கிறீங்க?
ஒண்ணும் இல்ல, எனக்கு கிடைக்கிற வரவேற்பு என தகைக்க வச்சு. உன் பிறந்த ஆளுக்கு யாரு பரிசு? நன்றி, வணக்கம். அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம நாங்க பழசு எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அன்னைக்கு நடந்த அடியோட மறந்துட்டேன். மன்னிச்சிருந்தோம் அப்பா. நேரமாச்சு, கேக் கட் பண்ணாம. ஏங்க அந்த கேக்க வெட்டாங்களா? கேக் உங்க இஷ்டம். மாமா கொஞ்சம் வந்து நிக்கிறீங்களா? மாப்பிள இந்த விளையாட்டு தானே வேணான்றது. நின்னா கழிச்சு போயிடுவாரு. நாக்காளி எடுத்து கொண்டாந்து போடுங்க. போய் நீங்களே எடுத்து கொண்டாந்து போட்டாத்தான் மரியாதை. நாக்காளி வருதுங்க. கொஞ்சம் கை கொடுங்க. ஐயா எதுக்கு? ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணு. கூச்சப்படாதீங்க, சும்மா கையை கொடுங்க. கொண்டா போட்டோகிராஃபர் இங்க வந்து அடியா. என்ன முத தொண்ட உங்க கையாலே எடுத்து அவளுக்கு கொடுக்கல? கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. ரெடி ஸ்டெடி. ஒன் மோர் ஒன் மோர். சார் இவர் யாருன்னு சொன்னீங்க? இவர் எஸ்டேட் ஓனர் மகன். மே நீ எதுக்காக அதெல்லாம் விசாரிக்கிறேன் சார்? நீங்க எல்லாரையும் தவறா புரிஞ்சிருக்கீங்க. நான் எஸ்டேட் ஓனர் மகன் இல்ல. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவர் அனாதை சார். என்னது எல்லாருமா சேர்ந்து என்ன குழப்பறீங்க? இதுல குழப்பம் ஒண்ணு இல்லைங்க. இத பாருங்க, இந்த போட்டோவை கொடுத்ததே நான் தான். கமலி அம்மா தான் இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு கொடுத்து பிரிட்டு போட சொன்னாங்க. அப்பா இதெல்லாம் உண்மைதானா? ஏங்க மீன் வலையோட நிக்கிறாரு. இந்த மாதிரி போட்டோ எங்க அப்பா பேப்பர்ல போடுவாரு. நம்மள எல்லாம் ஏமாத்திட்டானே. நீங்க ஏமாந்தா காண பொறுப்பு. ஒண்ணும் தெரியாது. அண்ணக்கார ஒடிக்கு அநியாயமா மரியாதையை கொடுத்து ஐயா நாங்கதான் விழுந்து விழுந்து மரியாதை கொடுத்தோம்னா நீயா சொல்லப்படாத? அப்பா அவர் பேர்ல தப்பு இல்ல. எங்க நீங்க எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்காம போயிடுவீங்களோ நினைச்சு நான் தான் இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சுட்ட. அவையா பேசாம இருந்தான். எங்க பேச விட்டீங்க? மூணு வாய லட்சாதிபதி கோடீஸ்வரன் நிக்க வேண்டிய இடத்துல நீ நிக்கிறது எங்களுக்கு எல்லாம் கேவலம். போறீங்க இவங்கிட்ட என்ன மாமா பேச்சு வண்டி இருக்கு? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாம. அத்தா அவர் இங்கிருந்து வெளியே அனுப்ப யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன் அதிகாரம் இல்ல? கமலி இவங்க பணத்தை கொடுக்க மரியாதைய நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கே சொல்லல. ஒருத்தங்கிட்ட கேவலம் பணம் மட்டும் இருந்துட்டா அவன் காலில் விழுவாங்க, பாத பூஜை பண்ணுவாங்க, அயோக்கியனா இருந்தா கூட ஆர்த்தி எடுப்பாங்க. இது தன்மானமே இல்ல கூட்டம். என்ன சொன்ன? கையிலுக்கு அடிச்சுட்டாரு, கண்ணமருக்கு வாங்கிக்குவாரு. ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பேசுறீங்க. பாவம் உங்களுடைய கோமாளித்தனத்துக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். என்ன சொன்னேன் பாப்பா? அனாவசியமா அவனை கொண்டு ஏன் பாவத்தை சம்பாதிக்கணும்? பேசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா அவங்க கவனிச்சுட்டு போறாங்க. அப்பா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எந்த வகையிலயும் அவரை அவமானப்படுத்துற உரிமை இந்த வீட்டுல யாருக்கும் கிடையாது. அதை நான் அனுமதிக்கவும் முடியாது. அவனுக்காக பறிஞ்சு பேசுறது மகா கேவலம். எதுப்பா கேவலம்? ஏன் வருங்கால கணவருக்காக பறிஞ்சு பேசுறது கேவலமா? என்ன கமலி என்ன உளறல? நான் உளறலக்கா, உண்மையே சொல்றேன். நான்
உறுதியான முடிவை சொல்றேன். அது நடக்க உன் கழுத்துல மாலை போடுற யோக்கியதான் அந்த நாடோடிக்கு நிச்சயமா பேரு. ஆமா, அவனை பத்தி அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க. குமரா, உனக்கு துணிச்சல் இருந்தா தைரியம் இருந்தா நாம ரெண்டு பேரும் கடற்கரை கத்தியோட சந்திப்போம். கமலையை கல்யாணம் பண்ணக்கூடிய தகுதி உனக்கு இல்லைன்னு அங்க நான் நிரூபிக்கிறேன். கையில கத்திய பிடிச்ச உடனே வீரனாக முடியாது மிஸ்டர். எந்த வகையில என்னோட மோதல் வச்சாலும் நான் அதை சந்திக்கத்தேன். இந்த பானையை கத்தியால குத்தி யாரு முதல்ல துளைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. இதுதான் போட்டி. மாப்பிள, ஆரம்பிக்க போறேன், சுட போறேன். ஒன்ன இல்ல மாப்பிள, போட்டி ஆரம்பிக்கிறதுக்காக சுட போறேன். சுடுங்க. போச்சு சம்பந்தி, மானமே போச்சு. எப்படி எப்படியோ சமாளிச்சு 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அபினை சேரிச்சுட்டான். அந்த சிங்கப்பூர் காரணையும் வணக்கமா இன்னைக்கு ராத்திரி கடல்ல தங்கக்கூடிய இடத்துல அவன் போட்டில வந்து இருக்க சொல்லியிருக்கான். பணத்தையும் ரெடியா வச்சிருக்கான். இன்னைக்கு ராத்திரி எப்படி அந்த சரக்கை கடத்தி ஆகணும்? ரொம்ப தர்மசங்கடமான நிலைமையப்பா. படகு எடுக்க கூடாதுன்னு குமர வேற காவலுக்கு ஆளை போட்டிருக்கிறான். அருண், இன்னைக்கு சரக்கு போகலினா என் கைக்கு பணமும் கிடைக்காது, கடங்காரட்டு இருந்து தப்பிக்க முடியாது. சின்னையா, காவலை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சரக்கு என்கிட்ட ஒப்படைங்க, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வர்றேன். இல்ல மாறி, நீ மட்டும் போற அந்த சிங்கப்பூர்காரன் ஏமாத்திருவான். நான் வந்தா வேற ஒழுங்கா நடக்கும். என்ன அருண் பேசாம இருக்க? சரி, என்ன வந்தாலும் வரட்டும், புறப்பட ஏற்பாடு பண்றேன்.